நாட்டில் முக்கிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய தட்டுப்பாடு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். மின்வெட்டு தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு அடக்குமுறையை நிறுத்துமாறு கொழும்பில் பாரிய போராட்டம். காப்போத உயர்தர பரீட்சை பருவர்கள் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் இரண்டு பிரதான நிறுவனங்களும் கோதுமை மாவை சந்தைக்கு வெளியிடுவதை மட்டுப்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கோதுமை மாவை கொண்டு வந்த வர்த்தகர்கள் தற்போது ஒரு கிலோ கோதுமை மாவின் விலையை 350 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இன்று இலங்கையில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் மாவு தேவை இரண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்டது. அந்த இரண்டு நிறுவனங்களும் கோதுமை தானியங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய லுளர்கள் கிடைப்பதில்லை. எனவே இலங்கையில் மொத்த மாவு தேவையில் 25% விநியோகிக்கின்றனர். அப்போது 75% பற்றாக்குறை இருந்தது. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியா மற்றும் துருக்கியிலிருந்து கோதுமை மாவு இறக்குமதி செய்யப்பட்டது. தனியார் வர்த்தகர்கள் அத்தகைய இறக்குமதியை கொண்டு வந்து நிலைமையை அமைதிப்படுத்தினர். நேற்று முன்தினம் கோதுமை மாவு ஏற்றுமதிக்கு இந்தியா தற்காலிக தடை விதித்தது. இதேவேளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மாவை இறக்குமதி செய்த வர்த்தகர்கள் 200 to 210 ரூபாயாக இருந்த மாவின் விலையை இன்று 350 ரூபாயாக உயர்த்தியுள்ளனர். இது மிகவும் அநியாயம். இப்படி போனால் ஒரு ரொட்டியை கூட பார்க்க முடியாது. ஒரு ரொட்டி 250 to 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டி இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு இன்றி வழங்குவதற்கு போதுமான அளவு இருப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் சபுகஸ்கந்தை சுத்திகரிப்பு நிலையம் அனைத்து வகையான எரிபொருட்களும் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கொலண்டாவா மற்றும் முத்துராஜவெல்ல முனையங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் போதுமான அளவு இருப்புகள் இருப்பதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இன்றிரவு 1 மணி நேரம் மாத்திரம் மின்துண்டிப்பை அமல்படுத்த தீர்மானித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தேவை குறைந்தாலும் அனல் மின் நிலையங்களை மீண்டும் இயக்குவதாலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த வாரம் மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் விதம் கிடைக்கப்பெறும் வளங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசு அடக்குமுறையை நிறுத்துமாறு கோரி கொழும்பு பொருளை பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புனித அந்தோனியர் கன்னியர் மடத்தைச் சேர்ந்த அருட்சகோதரிகள் இந்த அமைதி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் இடம்பெறும் கைது நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் இவர்கள் வலியுறுத்தினர். இதேவேளை ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் நாட்டில் விரைவாக நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்துமாறு இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகளின் பெறுபேறுகள் சற்று முன்னர் வெளியாகியுள்ளன. 2021 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இந்த பரீட்சை முடிவுகளுக்கான பெறுபேறுகள் சற்று முன்னர் வெளியாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doonets.lk என்ற இணையதளத்தினூடாக பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் முக்கிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய தட்டுப்பாடு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். மின்வெட்டு தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு அடக்குமுறையை நிறுத்துமாறு கொழும்பில் பாரிய போராட்டம். காப்போத உயர்தர பரீட்சை பருவர்கள் வெளியாகியுள்ளது.